ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது ஆஃப்டர்நூன் வ்ளாக் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஒரு 12:00 மேலே தான் வந்து வேலை ஆரம்பித்தேன், மிஷின் போட்டாச்சு. அண்ட் நான் துணியை மடிக்கல முந்தானித்தலாம், ஸோ அந்த துணியெல்லாம் வந்து மடித்து வச்சிடணும். அந்த சாமான் வந்து இவ்வளோ இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு சீரியஸாக. சரி, ஃபஸ்ட்டு இதை தேய்ச்சி போட்டுடலாம் அப்படின்னு ஓகே ஆகிடுச்சு. சாதம்லாம் வடித்தாச்சு, கீரை நினைக்கிறேன். ஸோ மொத்த சாமானையும் தேய்ச்சிட்டு மேடையை கழுவிட்டு மேலே வச்சுருக்கேன். அண்டு லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை கடை வாங்கல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை. அண்டு வாழைக்காய் பொடி மாசு அண்ட் வந்து இது கரணக்கிழங்கு, கரணக்கிழங்கு தானே இது, ஆமாம். அண்ட் டீ, ஓகேங்களா? கொஞ்சம் நான் டீ குடிச்சிட்டு ஒர்க் முடிக்கலாம், இன்னும் கொஞ்சம் இருக்குது ஒர்க் அப்படின்னு யோசிச்சுட்டு முதல்ல ஒர்க்லாம் முடிச்சாச்சு முக்கால்வாசி. ஸோ வந்து டீ, ஈவினிங் டீ முடித்தோன்னே காவியாவுக்கு வந்து மோமோஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. சரி ஓகே, நம்ம மோமோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஈவன் நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம், பட் கடையில் வர மாதிரி இருக்கணும்னா நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்கிட்ட பண்ணேன். ஸோ அதனால் உப்பு வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? நான் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டேன். அண்ட் இதை நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி அண்ட் சுடுத்தண்ணி ஊற்றி பிசைங்க. இல்லை நிறைய பேர் பால் போட்டுமே பிசைவாங்க, பட் நான் வந்து சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு பிசைகிறேன். இது நல்லா பிசையணும், கையில் ஒட்டாத அளவுக்கு பிசையணும். அண்ட் நல்லா வந்துட்டு ஆயிலும் போட்டுட்டு பிசைங்க, அப்போ தான் வந்து அது நல்லா ஒரு ஒட்டாத பதத்துக்கு வரும். இப்போ இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அண்ட் நல்லா லைக் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பூரி மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கூட ஓகே. அண்ட் இதை சின்ன சின்னதாக நம்ம போடுவோம். கிட்டத்தட்ட நான் வந்து 5 பேருக்கு 2-6 பேருக்கு வரைக்கும் போட போகிறேன். ஆளுக்கு ஒரு 3-4 அந்த மாதிரி வர மாதிரி போடணும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து சட்னிக்கு நம்ம வந்து தக்காளியை நான் நடுவில் கட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அந்த கிராஸ் போட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். அண்ட் 10 நீட்டு மிளகா போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும், 10 போட்டுக்கோங்க. 15 கூட போட்டுப்பாங்க, பட் உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வேணும், அவ்வளோ காரமாக வேணும் அப்படின்னா. அண்ட் வந்து உப்பு போட்டு அது வந்து கொதிக்க வச்சுருங்க ஒரு பக்கம், ஓகேங்களா? அண்ட் வந்து இப்போ வந்து ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஸோ வந்து நான் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன், அப்புறமா இஞ்சி போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஆனியன் போடுவாங்க. சரி ஓகே, நம்ம வந்து வெஜிடபிள்ஸே 3 வகையாக போடுறதுனால நான் ஆனியன் போடலை. ஆனியன் போடணும், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதை வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த மாவு நம்ம பிசைஞ்சு வச்சோம்ல, அதை வந்து மூடி வைங்க, அதை ஓப்பன் பண்ணிலாம் வைக்காதீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து பீன்ஸ் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன், பிகாஸ் எங்கள் வீட்டில் பீன்ஸ் அந்த அளவுக்கு வந்து பொரியலில் தான் சாப்பிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு அது பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சு, அது 10 நிமிஷம் கொதிக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கோங்க. கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ கேரட்டையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, லைக் தண்ணி தெளிச்சு அப்போ தான் வந்து காய்கறி வேகும். உப்பு வந்து கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா? உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் நம்மளோட கேபேஜ் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இது நான் நிறைய எடுத்திருக்கேன், பிகாஸ் நான் ஆனியன் போடாததுனால அது உங்கள் இஷ்டம். நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவல் கன்சிஸ்டன்சியில் கூட எடுத்துக்கலாம். பெப்பர் போட்டுக்கேன், ஏன்னா காரம் இருக்காது அந்த அளவுக்கு. நம்ம வந்து அந்த சட்னியில் தான் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் பெப்பர். ஸோ பெப்பர் போட்டுட்டு பெப்பர் வந்து ஃபைனாக இருக்கும் எங்களுதில், சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். அண்ட் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அண்டு சில்லி சாஸ் ஊற்றிக்கிட்டு அண்ட் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிட்டேன். சில்லி சாஸ் வந்து ஆப்ஷனல் தான், நான் சில்லி சாஸ் அதனால தான் காட்டல. ஸோ வந்துட்டு இப்போ இந்த 2 சாஸையுமே நீங்கள் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டஃபிங்கு. அண்டு உங்களுக்கு கடையில் வர மாதிரியே வேணும்னா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் கூட இல்லை, கொஞ்சோண்டு வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு நல்லா வந்து வேகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த நிலமையில அது வெந்து போச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதையும் நம்ம வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கணும். ஸோ வந்து மிக்சி எடுத்துக்கோங்க, சட்னி ஒரு பக்கம் அரைச்சிடலாம். சட்னி வந்துட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கோங்க, அண்ட் ஒரு 5 பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து தோல் எடுத்தும் போடலாம். அதுக்கப்புறம் இந்த மிளகாலாம் போட்டுக்கோங்க. அண்டு செம்ம தக்காளி சூடு. ஸோ பார்த்து அதே மாதிரி கொத்தமல்லி இருக்குல்ல, எங்கள் வீட்டில் கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லியோட அந்த கீழே வரும்ல அது சூப்பராக இருக்கும், லைக் தண்டு நல்லா இருக்கும். தண்டு போட்டு அரைப்பாங்க, கொத்தமல்லியும் போட்டு அரைப்பாங்க, கொத்தமல்லி தண்டு போட்டு அரைப்பாங்க. ஸோ அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த தக்காளியை கொஞ்சம் கட் பண்ணியே போடுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி செம்ம சூடாக இருக்குது, நம்ம சூடாக எடுத்துகிட்டு மிக்சியில் போடுவோம். நான் கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஃபேன் கார்டில் ஆற வச்சுட்டு தான் நான் மிக்சி போட போகிறேன். லைக் எவ்வளோ நான் ஆறும்னா நான் வந்து இப்போது மோமோஸ்க்கு வந்து லைக் அந்த திரட்டிட்டு அதை ஸ்டஃப் பண்ணி உள்ளே வேக வைக்கிற வரைக்கும் நான் ஆற வச்சுட்டு தான் வந்து சட்னி பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ நல்லா ஆறணும், இல்லைனா மிக்சி போயிடும், ஓகேங்களா? செம்ம சூடாக இருந்துச்சு, கை எனக்கு அப்படியே கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. தண்ணியில் கலந்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதை இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருவேன்.
போட்டுருவேன் அரைக்கிறதுக்கு. உப்பு போட்டுக்கோங்க இதில், உப்பு வந்து கொஞ்சம் ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து சட்னியில் வந்து தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ வந்து மைதாவை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எவ்வளோ பீசஸ் வேணுமோ அத்துணுன்னு நீங்கள் வந்து சுருட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒன்று ஒன்றா பண்ணுங்கள். இப்போ வந்து மைதா வந்து நமக்கு ஒட்டாத மாதிரி கீழே வந்து பவுடர் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா திரட்டிக்கோங்க ஓகேங்களா. இது கொஞ்சம் வந்து நார்மலாக திரட்டினாலே ஓகே, இல்லைன்னா நீங்கள் பெரிய ஷீட்டாக திரட்டிட்டு அதெல்லாம் நடுவில் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டஃபிங் வச்சுட்டு ரெண்டு மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம். இதை பாருங்கள், இப்படி வச்சு நார்மலாக வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணுவோம்ல, லைக் அந்த மோமோஸ் கொழுக்கட்டை மோமோஸ் மாதிரி அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த டம்ப்ளிங்ஸ் இருக்கும், ஆமாம் டம்ப்ளிங்ஸ். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா திருப்பி அதே மாதிரி தான், சேம் ப்ராசஸ்ஸு, மடிக்கிறது தான் வேறு. எப்பயுமே வந்து இந்த வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, டம்ப்ளிங்ஸு அதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் எப்படின்னா ஸ்டஃபிங் பண்ணிப்பாங்க. ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு லைக் நம்ம ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. அண்ட் சில பேர் கேபேஜோட தோலில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி திருப்பி விட்டுட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் சூப்ஸ் எல்லாம் ஊற்றி குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றிட்டு இட்லிக்கு உண்டான எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் ஏன் அப்ளை பண்ணுவாங்கன்னா ஒட்டாமல் வரதுக்காக ஓகேங்களா. ஸோ அதை வச்சுட்டு நம்மளோட பண்ண மோமோஸ்லாம் ஒன்று ஒன்றா அடுக்க ஆரம்பிச்சுங்க. இது எவ்வளோ நேரம் வேக வைக்கணும், 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும், அது அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டஃப்லாம் எல்லாத்தையுமே பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அழகழகாக எடுத்து வச்சுருங்க. அண்டு கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேணும். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் பண்ணுறதுனால 3-4 கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து என்னோடய ஸ்டஃபிங் ஒன்று கூட வேஸ்ட் ஆகல, கரெக்டாக மாவுக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு. அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணாலுமே அதை ரைஸ் போட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஸோ வேஸ்ட் ஆகாத மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ முடிய போகுது. இப்போ லாஸ்ட்டாக ஒன்று வந்து நான் நார்மலாக காட்டுறேன், அதே தான் என் பாருங்கள் கடைசியாக கடைசி ஒரு இது கடைசியில் இது இருக்கா, இது வந்துட்டு இப்படி வந்து நம்ம மடிச்சுக்கிட்டு அதை திருப்பி இப்படி ஒட்டு வச்சிடணும் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதை வந்து 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ மிக்ஸியில் அரைச்சிக்கலாம், அதை ஆறிடுச்சு இவ்வளோ இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் நான். ஸோ அரைச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ அரைச்சி முடிச்சாச்சு, அரைச்சிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம கடாயை வச்சிடலாம், கடாயில் எண்ணெய் ஊற்றி, கடுகு போட மாட்டாங்க, நான் சும்மா போடுறேன். அண்ட் இஞ்சி பூண்டு எனக்கு டேஸ்ட் பிடிக்கும், ஸோ அதனால் போடுறேன். அது போடணும்னு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதை அப்படியே எடுத்து ஊற்றுங்க, ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு ஆல்ரெடி அதில் போட்டிருப்போம்ல அரைச்சது அதனால. ஸோ இதில் ஒரு ஸ்பூன் லைட்டாக இத்தினோண்டு வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு இது காரம் அடிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக இது பண்ணும். ஸோ இது இந்த டைமில் வந்து இதெல்லாம் வேகிறதுக்குள்ளே ஆஃப் பண்ணியாச்சு. இதுவும் ஒரு பக்கம் ஓகேவாக இருக்குது, அந்த பக்கம் ஃபுல்லாக சாமான்லாம் தொலைக்கி வச்சாச்சு. ஸோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ டைம் கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சு இதெல்லாமே பண்ணுறதுக்கு. சீக்கிரமாக தான் முடியும், பட் எனக்கு இந்த ஒர்க் எல்லாம் இருந்ததுனால. ஸோ இதுவுமே வந்து ரெடி. காரம் நிறைய சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, மோமோஸும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைடே மோமோஸ்னால் வந்துட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதுவும் நான் ஒரு நாள் பண்ணி கட்டுறேன், வீட் ப்ரெட்லேயும் நான் பண்ணித்தரேன் ஓகேங்களா. அண்ட் கேபேஜில் ஒன்று பண்ணுவாங்களா, அது ஆல்ரெடி நான் பண்ணி சேனலில் இருக்குது, பட் பழைய வீடியோவாக இருக்குது, நான் திருப்பி ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். அண்ட் இப்படி தான் என்னோடய ஈவினிங் போச்சு. அண்ட் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கன்ஃபார்மாக கேளுங்க. பாய், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் எம்மியம்மியாக எல்லோரும் ஜாலியாக சாப்பிடுங்க, healthy. Bye.